பல்வேறு செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் உள்ள யோகலட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் 32 லட்சம் ரூபாய் காணிக்கை வந்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதிதாக பிரிக்கப்பட்ட ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புகழ்பெற்ற யோகா லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு ஆந்திரா, கர்நாடக மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் கார்த்திகை மாத உற்சவம் கடந்த சில நாட்களுக்கு முன் தொடங்கி 3 வாரங்கள் நிறைவடைந்த நிலையில் உண்டிகள் காணிக்கை எண்ணப்பட்டது. அதில் 32,03,699 ரூபாய் பணமும் 394 கிராம் வெள்ளி பொருட்களும் இருந்ததாக ஆலய உதவி ஆணையர் மோகன சுந்தரம் தெரிவித்தார். திருச்சி மாவட்ட முசிறியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. முசிறி உட்கோட்ட காவல்துறை மற்றும் மாவட்ட ஆள்கடத்தல் தடுப்பு பிரிவு இணைந்து நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் கலந்து கொண்டு சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள், பாதுகாப்பு சலுகைகள் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமைகள் மறுக்கப்படும் பட்சத்தில் காவல்துறையை அணுகலாம் என்றும் கூறினார். இதில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். செங்குன்றம் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் மதில் சுவர் இடிந்து விழுந்த 2 பெண்கள் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். அவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை அமைந்தக்கரையை சேர்ந்தவர் பிரேம்குமார். இவர் லட்சுமிபுரம் கெங்கையவன் கோவில் பின்புறம் சுமார் 50 சென்ட் இடத்தில் வாங்கி அதை சுற்றிலும் 7 அடி உயரமுள்ள மதில் சுவர் எழுப்பும் பணியை கடந்த 1 வாரமாக செய்து வருகிறார். இந்த பணிகள் பொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த லோகநாதன், குமார், முத்து உள்ளிட்ட 7 பேர் வேலை செய்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை வேலை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இதில் 7 பேரும் அடியில் சிக்கிக் கொண்டு பலத்த காயமடைந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் மங்களமேடு அருகே அரசு உதவி பெறும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வீட்டில் 60 சவரன் தங்க நகை மற்றும் 50,000 ரூபாய் ரொக்க பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மங்களமீடு அருகே உள்ள சின்னாறு கிராமத்தில் வசிப்பவர் செல்வம். இவர் எறையூர் சர்க்கரை ஆலை நேரு அரசு உதவி பெறும் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி எழிலரசி அதே பள்ளியில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் தலைமை ஆசிரியர் செல்வம் மற்றும் அவரது மனைவி எழிலரசி ஆகிய இருவரும் பள்ளிக்கு வேலைக்கு சென்று விட்டதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகள் காத்திருக்கின்றன, இணைந்திருங்கள்.